ஸோ வணக்கம் மக்களை, இன்றைக்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பலசாலியான பையன் இருக்கான், அவன் பேர் ப்ரோனோ. அண்ட் ஒரு புத்திசாலியான பையன் இருக்கான், அவன் பேர் பாப்லோ. அந்த ரெண்டு பேரும் வாழ்கிற கிராமம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி மலை, பக்கத்தில் ஏரி அப்படின்னு இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து தண்ணிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ஏரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு கிராமத்துலேருந்து. அப்போ வந்துட்டு நம்ம ப்ரூனோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பலத்தை யூஸ் பண்ணிவிட்டு பக்கெட் பக்கெட்டாக தூக்கிட்டு வந்து கிராமத்தில் விற்று காசு சம்பாதிக்கிறான். அது வந்து அவனுக்கு குறைஞ்சபட்ச காசு தான் கொடுத்துச்சு. ஆனால் நம்ம பப்ளு என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசித்து ஏரியிலேருந்து தன்னோட வீட்டுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்துட்றான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பப்ளு வந்து ப்ரூனோவோட அதிக மடங்கு காசு சம்பாதிச்சு பணக்காரனவும் ஆயிட்டான். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ப்ரூனோ வந்து காசுக்காக வேலை பார்த்தான். ஆனால் பப்ளு பார்த்தீங்கன்னா தனக்காக வேலை பார்க்குற ஒரு சிஸ்டத்தையே உருவாக்கினான். ஸோ ப்ரூனோ பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் பப்ளு இஸ் எ பிஸ்னஸ் மேன். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா, எல்லார்டையுமே ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்கும். ஸோ மற்றவங்களோட ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கான திறமைகளை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு நினச்ச வெற்றியோட மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்.